ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று உகாதி பண்டிகை. அனைவருக்கும் உகாதி பண்டிகை தின வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள். இந்த உகாதி பண்டிகை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த அற்புதமான தினத்தில் அனைத்து சுபகாரியங்களும் துவங்கலாம். உகாதி அன்று செய்யப்படும் உணவு வகைகளில் உகாதி பச்சடி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. உகாதி பண்டிகை என்பது தெலுங்கு மொழி பேசும் மக்களின் வருடப்பிறப்பு மட்டுமல்ல, நல்ல காரியங்கள், புதிய தொழில்கள் அல்லது முயற்சிகள் துவங்குவதற்கு மிகவும் ஏற்ற நாள். இந்துக்களின் புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் படி இது முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள். உகாதி நாள் பிரம்மதேவர் தனது படைப்பு தொழிலை துவங்கிய நாளாக கருதப்படுகிறது. இதனால் இந்த நாளில் துவங்கப்படும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியாக முடியும் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட உன்னதமான உகாதி பண்டிகை நாளில் அனைவரது வாழ்க்கை வளமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான தினத்தில் ராமர் தாலாட்டு பாடல்களும் ராமாயணமும் கேட்க நம் வாழ்வில் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும், சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்பது நிச்சயம். நாம இன்னைக்கு ஸ்ரீ 4000 திவ்ய பிரபந்தத்துல பெருமாள் திருமொழியில மண்ணு புகழ் என்று வரக்கூடிய ராமர் தாலாட்டு பாடல் பார்க்கலாம். இந்த ராமர் தாலாட்டு பாடல் சேரமன்னராயிருந்து அடியவர்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் பாடியது. இந்த பாடலில் திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாளையே ஆழ்வார் ராமனாக குறிப்பிடுகிறார். குலசேகர ஆழ்வாரோ பெருமாளிடம், முக்கியமாக ராமபிரானிடம் அதிகமாக பக்தி வைத்திருந்தவர். ராமகதையை கேட்கும் பொழுதெல்லாம் அது என்றோ நடந்தது ராமகதை என்பதை கூட உணராமல், யுத்த காண்டம் கேட்கும் சமயத்தின் போது அன்று நடந்ததைப் போல ராவணுக்கு எதிராக போர் தொடுக்க தன் படையுடன் கிளம்பி கடலில் இறங்கி விடுவார். அந்த அளவுக்கு ராமபக்தி அவருக்கு. அப்படிப்பட்டவர் தாயாகி ராமனை தாலாட்டு பாடும் பாடல்களின் சுவையை இந்த ராமர் தாலாட்டு பாடல்களில் நாம் உணர முடியும். இந்த பாடலை படித்தாலே போதும், பொருள் எளிமையாக புரிந்துவிடும். அவ்வளவு எளிமையான சொற்கள். இந்த 10 பாடல்களும் வேத நூலுக்கு ஒப்பானவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை சொல்லவும் கேட்கவும் சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்பது நிச்சயம். ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய் ஜெயராம். நாம இப்போ ஸ்ரீ 4000 திவ்ய பிரபந்தத்துல பெருமாள் திருமொழியில உள்ள மண்ணு புகழ் அப்படின்னு தொடங்கக்கூடிய ராமர் தாலாட்டு பாடல் பார்க்கலாம். மண்ணு புகழ் ராமர் தாலாட்டு பாடல். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவிதாய் செம்பொன் சேர், கண்ணினன்மா மதில் புடைசோள் கணபுரத்தென் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ. மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவிதாய் செம்பொன் சேர், கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ. புண்டரிக மலரதன்மேல் புவனியெல்லாம் படைத்தவனே, திண்டிரலாள் தாடகை தன் உரமுருவ சிலை வளைத்தாய், கண்டவர் தம் மனம் வழங்கும் கணபுரத்தென் கருமணியே, எண்டிசையும் ஆளுடையாய் ராகவனே தாளேலோ. கொங்குமலி கருங்குழலாள் கோசலை தன் குலமதலாய், தங்கு பெறும் புகழ் சனகன் திருமருகா தாசரதி, கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தென் கருமணியே, எங்கள் குலத்தின்னமுதே ராகவனே தாளேலோ. தாமரை மேலயனவனை படைத்தவனே தசரதன் தன் மாமதலாய், மைதிலி தன் மணவாளா வண்டினங்கள் காமரங்கள் இசை பாடும் கணபுரத்தென் கருமணியே, ஏமருவும் சிலை வளவா ராகவனே தாளேலோ. பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி, ஆறாவன் பிழையவனோடு அருங்கானம் அடைந்தவனே, சீராளும் வரைமார்பா திருக்கண்ண புரத்தரசே, தாராளும் நின்முடியன் தாசரதி தாளேலோ. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே, அற்றவர் கட்கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தென் கருமணியே, சிற்றவைதன் சொல் கொண்ட சீராமா தாளேலோ. ஆலினைலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே, வாலியை கொன்றரசு இளைய வானரத்து கழித்தவனே,
காளின் மணி கரையலைக்கும் கணபுரத்தின் கருமணியே ஆலிநகர் கதிபதியே அயோத்தி மணே தாளேலோ மலையதனாளனை கட்டி மதில் இலங்கை அழித்தவனே அலைகடலை கடைந்து அமரர் கமுதருளி செய்தவனே கலைவளவர் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே சிலைவளவா சேவகனே சீராமா தாளேலோ மலையதனாளனை கட்டி மதில் இலங்கை அழித்தவனே அலைகடலை கடைந்து அமரர் கமுதருளி செய்தவனே கலைவளவர் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே சிலைவளவா சேவகனே சீராமா தாளேலோ தலைய விழும் நறுங்குஞ்சி தயரதன்றன் குலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் மதில் இலங்கை அழித்தவனே களை கழுநீர் மருங்கலரும் கணபுரத்தின் கருமணியே இளையவர்கள் கருளுடையாய் ராகவனே தாளேலோ தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்கநகர் துயின்றவனே காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே ஏவரிவன் சிலைவளவா ராகவனே தாளேலோ தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்கநகர் துயின்றவனே காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே ஏவரிவன் சிலைவளவா ராகவனே தாளேலோ கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் காகுத்தன் தன்னடிமேல் தாளேலோ என்றுரைத்த தமிழ் மாலை கொள்நவிலும் வேல்வளவன் குடைக்குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் பத்தும் வல்லார் பாங்காய பத்தர்களே கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் காகுத்தன் தன்னடிமேல் தாளேலோ என்றுரைத்த தமிழ் மாலை கொள்நவிலும் வேல்வளவன் குடை குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் பத்தும் வல்லார் பாங்காய பத்தர்களே ஸ்ரீ குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சீதாராம் ஜெய ராதேஷ்யாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நமஸ்காரம்.